தந்தை மகன் துயாவின் பெயராலே ஆமென் நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். சகோதரிகளே, இன்று புனித பிரான்சிஸ் அசிசியின் ஒழுங்கை தழுவிய துறவர சபையினர் 9வது நாள் நவநாளை சிறப்பிக்கின்றோம். இன்றைய நாளில் புனித பிரான்சிஸின் மரணத்தை குறித்து, அதாவது அவர் இம்மண்ணக வாழ்வை நினைத்து விண்ணக மகிமைக்குள் செல்கின்றார் என்பதை, அவரது திருவிழாவிற்கு முந்தின நாள் அவரது இறுதி பயணத்தை கொண்டாட கூடியிருக்கின்றோம். படைப்பனைத்தையும் சகோதர சகோதரியாக எண்ணி வாழ்ந்த பிரான்சிஸ் மரணத்தையும், என் சகோதரியான மரணமே உம் வரவு நல்வரவாக என கூறி வரவேற்றார். நம் புனிதர் தன் நன் மரணத்தின் வழியாக விண்ணக மகிமையில் நுழைந்ததை நினைவு கூறும் நாமும், நம் மரணத்தை மகிழ்வுடன் வரவேற்கும் வகையில் நம் வாழ்க்கை அமைந்திட ஜெபிப்போம். நம் மரணத்திற்காக எப்போதும் தயாராக இருப்போம். என்னை அழிக்கின்றேன் இறைவா, உந்தன் கருவியாய் என்னை மாற்றும், உந்தன் சாட்சியாய் உருமாற்றும், உறவின் பாலமாய் பயன்படுத்தும். அமைதியின் தூதனாய் என்னை அழிக்கின்றேன் இறைவா. பயன்படுத்தும் அமைதியின் தூதனாய் என்னை அழிக்கின்றேன் இறைவா. போர் சிங்குலாவில் விண்ணவர்களின் தூய மரியா ஆலயத்தின் அருகிலே இருந்த ஒரு குடிசையில் பிரான்சிஸை கிடத்தினர். ஏழ்மை சீமாட்டின் நினைவாக தம்மை ஆடையின்றி வெறும் தரையிலே கிடத்தும்படி கேட்டுக்கொண்டார் அவர். பிறகு தம் மார்பு காயத்தை ஒரு கையால் மறைத்து கொண்டு அவர் கூறியதாவது, எனது பணி முடிந்துவிட்டது. கிறிஸ்து இயேசு உங்களது வேலையை செய்ய உங்களுக்கு கற்பிப்பாராக. பிரான்சிஸ் அங்கிருந்த சகோதரர்கள் அனைவரையும் தம் அருகே அழைத்தார். தாம் சாக இருப்பதை எண்ணி மனம் வெதும்பிய அவர்களுக்கு ஆறுதல் கூறினார். இறைவனை அவர்கள் நேசிக்கும்படி தந்தை கூறிய பாசத்தோடு கேட்டுக்கொண்டார். ஏழ்மையும் பொறுமையையும் கடைபிடிப்பது பற்றி பிற கட்டளைகளுக்கும் மேலாக தூய நற்செய்தியின் அறிவுரைகளை முன்வைத்து நீண்ட நேரம் பேசினார். பிறகு சகோதரர்கள் எல்லாரும் சுற்றி அமர்ந்திருக்க தம் வழக்கரத்தை அவர்கள் மேல் நீட்டி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தார். அக்டோபர் 2வது நாள் வெள்ளிக்கிழமை பிரான்சிஸ் 2 ரொட்டி கொண்டு வரும்படி கேட்டார். கிறிஸ்து இறுதி உணவில் செய்தது போல பிரான்சிஸும் 2 ரொட்டியை ஆசீர்வதித்து அதை அங்கிருந்தோர் அனைவருக்கும் பிட்டு கொடுத்தார். மறுநாள் மாலை பொழுதில் எவரும் மனதார வரவேற்காத சாவு சகோதரி தம் அறைக்குள் நுழைவதை பார்த்தார். சிறிய ஏழையான அவர் மரியாதையோடு அச்சாவை வரவேற்றார். என் சகோதரியான மரணமே உம் வரவு நல்வரவாகுக. மதிப்புக்குரியவர் ஒருவர் வந்துவிட்டதை அறிவிப்பது போல எதிர்பார்த்த சாவு விருந்தாளி வந்துவிட்டதை அனைவருக்கும் முழக்கமிட அங்கிருந்து ஒரு சகோதரரை கேட்டுக்கொண்டார் பிரான்சிஸ். இதற்கான காரணத்தையும் அவர் கூறினார். இந்த மரண சகோதரிதான் என்னை நித்திய வாழ்வுக்கு இட்டு செல்லப் போகிறார்.
फ्रांसिस असयामल पड़ुत्तु किडंदार इरुदी पयनत्तीन इरुदी कट्टम तोड़ंगी रंददु पेर पेट्र उरुवर विन्नहं नोकी और विन्मीन वेल्ले मेगं उन्रिल अमर्थ सेल्वदे सहोधरर कंडार सिरिय एलयान फ्रांसिसिन आन्मा नित्य पेरिन्पत्तुक्कु परंदु सेंट्र कुंडी रंददु अलवकोल सेराफिन पोंड्रे एंगल तंदेयां पुनिद फ्रांसिसे नेर ये उलगत्ते विट्टे पिरिये वेंडिये सिर्द नेरत्तिर्कु मुन्बु अंद सनिक्लमेक्की मुंदिये इरविल उम् पिल्लेगलागे ये कालतिलुं इरुप्पवर्गल अनेवरेयुं नेर आशीर्वदित्ते इदो उमद इरप्पे निनेवु कुर्ंदु कोंडाड उम्मै सूल्ंदु निर्कुं एंगले सिलुवैल अरैउंड येसुविन पेयरालुं வள்ளமையாலும் உற்று நோக்கும் காலமெல்லாம் உமது தூதுப்பணியை தொடர்ந்து நடத்தவும் எம் ஆண்டவராகிய இயேசுவால் கொணரப்பட்ட மீட்பின் பலனை எம் உடன் சகோதர சகோதரிகளுக்கு கொடுத்திடவும் வேண்டிய அருளை எமக்கு பெற்றுத்தாரும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் கடவுள் அவரே ஆமென். பிரான்சிஸ் மரித்ததும் உலகத்தின் பாவங்களை போக்கும் மாசற்ற செம்மறியின் சாயலை அவரிடம் கண்ட சகோதரர்கள் உபகையால் நிரப்பப்பட்டனர். ஏனெனில் அவர் அப்பொழுதுதான் சிலுவையில் இறக்கப்பட்டிருந்தது போல் காட்சியளித்தார். அவரது கால்களும் கரங்களும் ஆணிகளால் துளையுண்டது போலும் அவருடைய விலா ஈட்டியால் குத்துண்டது போலும் இருந்தன. எல்லோரும் அணுகி வந்து அவருடைய காயங்களை முத்தி செய்தார்கள். அந்த காட்சி உலகை இறைவனோடு இணைத்த கிறிஸ்துவை அவர்களுக்கு நினைவூறுத்தியது. பேர்களில் செல்வராக ஏழை எளிய பிரான்சிஸ் விண்ணகம் நுழைகிறார். அங்கு மகிழ்ச்சி கீதங்களோடு அவரை வானதூதர்கள் வரவேற்கின்றனர். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாய் இருக்கும்படியாக புனித தந்தையாம் பிரான்சிஸே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தையாம் பிரான்சிஸே, அருள் நிலையும் ஜப நிலையும் எங்கள் மேல் பொழியப்பட ஆண்டவரை மன்றாடும். நீர் கொண்டிருந்த மெய்யான தாழ்ச்சியை நாங்களும் கொண்டிருப்போமாக. நீர் கடைபிடித்த ஏழ்மையை நாங்களும் கடைபிடிப்போமாக. சிலுவையில் அறைந்த கிறிஸ்துவை நீர் எப்போதும் நேசித்தது போல நாங்களும் நேசிக்க பரம அன்பால் நிரப்பப்படுவோமாக. இறை தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்பவர் இக்கிறிஸ்துவே. ஆமென். We praise you, Saint Francis. We honor you, O Father.
பரமனின் பாச பரிசுகளே. வாழும் பறவைகள் கூட்டங்கள், வாயும் நதிகளின் தாய்